ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறது ஒரு நார்மல் டே ருட்டீன் தான், பட் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே துரு துருன்னு சுற்றிட்டுருக்க சந்தோஷமான அபி மட்டும்தான் தெரியும். பட் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 வருஷம் நாப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் போர் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வெளியிருந்து நீங்கள் என்னை பார்க்குறீங்க இல்லையா, பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நான் ரொம்ப வசதியான பொண்ணு, ஷாப்பிங் போகிறேன், அந்த பொருள் வாங்குகிறேன், இது வாங்குகிறேன், பூ நிறையா வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸில் நேரடியாக 1-2 பேர் கேட்டுடுறாங்க. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கீங்க, அதனால தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, எங்கனால பண்ண முடியல அப்படின்ட்டு. சிலர்னால கேட்க முடியல, ஏன்னா நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலையோ என்னமோ, பட் இருந்தாலும் எல்லாத்தோட மனசுலையும் இது தோணும், அதனால வந்து தப்பே இல்லை. பட் இந்த விலாகோட எண்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் பற்றி சொல்லிடுறேன். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். அதாவது 10th முடிச்சுட்டு அவர்னால 11th 12th வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் டிப்ளமோ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். டிப்ளமோ ஜாயின் பண்ணி முடித்த உடனே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு அவர் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அவரோட ஃபஸ்ட்டு சேலரி வந்து 1000 ருபீஸ். ஸோ சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தார். 1000 ரூபாய் வச்சுட்டு சென்னையில் ஓட்டுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியான லஞ்ச் ரெண்டையுமே வந்து மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுவார். வேலைக்கு போகிற டைமில் நைட்டு மட்டும் டின்னர் எடுத்துக்குவார். அந்த மாதிரி தான் அவரோட லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸை முடிச்சிட்டாரு. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் வந்து நல்ல யூனிவர்சிட்டியில் முடிச்சங்காட்டி அவருக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது. அப்படியே அவரோட டேலண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி இப்போ கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்காரு. இதுதான் ஹஸ்பண்டோட ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். அவரோட லைஃப் வந்து இப்படி கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சது தான். கஷ்டம்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அவர் சொல்லும் போது நமக்கே கண் கலங்கும், அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தார். நான் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு, கல்யாணமாகி ஹரிஷ்மிதா வந்து ஒரு 6 மாதம் குழந்தை. அப்போ நாங்கள் வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனோம். நாங்கள் எப்போ பெங்களூருக்குள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே சிட்டிக்குள்ளே ஒரு 2BHK வீடு வந்து 25,000-26,000 வந்து ரெண்ட் இருக்கும். அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் நம்ம பே பண்ணோம். ஒருத்தரோட சேலரி தான் இல்லையா, கையில் வந்து 6 மாதம் குழந்தை. ஸோ ரெண்ட்டுக்கே வந்து 24-25 ரூபா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போவே வந்து சிட்டி விட்டு அவுட்டர்லேயே நம்ம எங்காச்சும் ரெண்ட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தது. நாம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வந்து சிட்டி விட்டு ரொம்பவே அவுட்டர். இது நார்த் பெங்களூரா சவுத்து பெங்களூரா அப்படின்னு கேட்க வேண்டாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. எல்லா இடங்களுமே வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் போகணும். அவரோட ஆஃபீஸ் கூட அப்படி தான், ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியலி கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. யாராச்சும் காலிங் பில் அடித்தா கூட எனக்கு பயமாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் வந்து தனியாக ஒரு சிட்டிக்குள்ளே என்னோடய லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற நேரம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் போது ஒரு தனிப்பட்ட இடத்துல ஒரு குழந்தையோடு இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் போக போக அப்படியே பழக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் இந்த கம்யூனிட்டி தாண்டி வெளியே எங்கேயுமே நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் பார்த்ததே இல்லை. ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய பொண்ணு வந்து ஹரிஷ்மிதா, மித்ரன் வந்து என்னோடய பையன் அப்படிங்கிறது. ஸோ அவங்கள வந்து நான் தனியாக விளையாட விட்டாலும் ரொம்ப சேஃப். எங்காச்சும் வந்து விழுந்துட்டாலோ இல்லை தனியாக நின்றுட்டு இருந்தாலோ எனக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, அபி பையன் இங்கே இருக்கா, பாப்பா இங்கே இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட சேஃப்டி தானே முக்கியம் அப்படின்ட்டு நான் இங்கே விட்டு நகரவே இல்லை. ஸோ பெங்களூர் வந்த உடனே எங்களோட எக்ஸ்பென்சஸை ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் ரெண்ட்லேருந்து தான் குறைக்க ஆரம்பித்தோம். சௌரியங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், பட் வந்து அடிக்கடி நம்ம சிட்டி போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. வாரத்தில் 1 நாள் போவோம், இல்லைன்னா 10 நாளைக்கு 1 தடவை போவோம். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அமைதியாக வந்து போயிட்டுருக்கு. ரெண்ட்டு இல்லாமல் மறைமுகமாக நிறைய செலவுகள் இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில்
சிட்டிக்குள்ளே சொல்லலை, நாம் இருக்கிற அவுட்டர் ஏரியாவில் ஒரு மணி நேரத்துக்கு 2000 ரூபா, அதாவது மாதம் முழுக்க ஒரு மணி நேரம் டெய்லியும் வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா 2000 ருபீஸ் அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணோம். சண்டே அவங்க வரமாட்டாங்க, லீவ் எடுத்துக்குவாங்க. ஸோ நான் வந்து மித்துக்குட்டி ஒரு 2 வருஷம் இருக்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வேலைக்கு ஆள் வச்சுருந்தேன், ஏன்னா அம்மா வந்து என் கூட இருக்க முடியாது. ஸோ அதனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க, துணி துவைச்சு காய போடுவாங்க, மடித்து வைப்பாங்க, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து 6000 ருபீஸ் என்னமோ பே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் நமக்கு அது ரொம்ப ஜாஸ்தின்னு தோணுச்சு, அதனால் அதை வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு 2 வருஷம் ஆகும்போது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த அக்காவை ஜஸ்ட் வீட்டை மட்டும் கூட்டி தொடச்சி விட்டு போக சொல்லிட்டேன். ஸோ வேலைக்கு நிறுத்தினதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபுல் டே நான் வந்து ஆக்டிவாக இருந்த மாதிரி ஆச்சு, என்னோடய ப்ரெக்னென்சி வெயிட் எல்லாமே கம்மியாச்சு, அது இல்லாமல் கொஞ்சம் சேவிங்கும் ஆன மாதிரி ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 4000 ரூபா அதில் சேவ் பண்ணோம். ஸோ 2000 ருபீஸ் தான் இப்போ வந்து அந்த அக்காவுக்கு பே பண்ணிகிட்ருக்கிறது. நம்ம வீட்டில் கார்டன்லே ஆகட்டும் இன்டோர்லே ஆகட்டும் எல்லாமே வந்து செராமிக் பாட்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. பட் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உங்கள் யாருக்குமே தெரியாது. நான் இது நாள் வரைக்கும் வ்ளாகில் நான் ஷேர் பண்ணதே இல்லை, பட் இதுதான் உண்மை. நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க செராமிக் பாட்ஸ் எல்லாம் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, பட் நீங்கள் வந்து வீடு ஃபுல்லாகவே இவ்வளோ வச்சுருக்கீங்களே உங்களுக்கு எந்த ரேட்டில் கிடைக்குது அப்படின்னுலாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு டிப்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எங்களோட ராஜதந்திரம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்னா நாங்கள் வந்து ஒரு நர்சரியில் போய் எப்போவுமே பிளான்ட்ஸ் வாங்குவோம். அவங்க வந்து கொஞ்சம் நாள் ஆகும் போது எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரே நர்சரியில் தான் வந்து வாங்கிட்டு இருக்கங்காட்டி கொஞ்சம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்களோட நர்சரிக்கு எப்போவுமே செராமிக் பாட்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வரும், வெளியிருந்து எங்கேயோ வாங்கிட்டு வருவாங்க. ஸோ லாரியில் வரும்போது சில பாட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிரும் இல்லையா, கண்டிப்பாக வந்து செராமிக் பாட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இறக்கும் போது லோடு விட்டு இறக்கி வைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு 10 பாட்ஸ் பக்கம் வந்து டேமேஜில் இருக்கும். ஸோ அந்த பாட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லி தனியாக எடுத்து வைக்க சொல்லிடுவோம். மந்த்லி ஒன்ஸ் அங்கே போய் இப்போ வந்து 1000 ரூபா அந்த பாட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது சேல் ஆகாது. உடஞ்ச பாட்டை யார் வாங்குவா, யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த பாட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்துட்டு வந்துடுவோம். எடுத்துட்டு வந்து பாப்பாட்டை கொடுத்த அப்படின்னா சூப்பராக வந்து அதை ஸ்டிக் பண்ணி கொடுத்துருவான், அந்த பாட்டோட டேமேஜே தெரியாத அளவுக்கு ஸ்டிக் பண்ணி கொடுத்துருவான். அப்படி சேர்த்துன செராமிக் பாட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அவங்களுக்கும் வந்து லாஸ் இல்லை, கண்டிப்பாக அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சேல் ஆக போகிறதில்ல, தூக்கி தான் போட போகிறாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து யூஸ் ஆன மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து எல்லா பிளான்ஸையும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறையா பாட்ஸ், 80% ஆஃப் பாட்ஸ் வந்து இந்த மாதிரி டேமேஜாக வாங்கினது தான். சும்மா அவங்கக்கிட்ட வாங்க மாட்டோம், அவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இது எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு லாஸ் ஆகாத மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். இது ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம், பட் பொறுமையாக பண்ணுனா இது ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா மண்சட்டி நாம் வாங்கி வைக்கிற இடத்துல ஒரு செராமிக் பாட்டே வந்துருச்சு, அது லோ காஸ்ட்டில். ஸோ இந்த விஷயம் யாருக்கு தெரிய போகிறது இல்லை, நான் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பட் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து யோசிச்சு யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவேன். ஸோ செடிகளை நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட் எடுக்கும் போது அதில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 செடி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்குவேன். ஒரு பாட்டில் 1 செடி இருந்தாலும் 150 ரூபா தான், அதே ஒரே பாட்டில் 2 செடி இருந்தாலும் 150 ரூபா தான். ஸோ அதனால் எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அதை பார்த்து நான் எடுத்துக்குவேன், எடுத்து கொண்டு வந்து டிஃப்ரெண்ட்டான பாட்ஸில் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருவேன். ஸோ நமக்கு பிளான்ட்ஸும் ஜாஸ்தியான மாதிரி இருக்கும், காஸ்ட்டும் கம்மியான மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான மதர் பிளான்ட் வச்சு நிறைய சாப்ளிங்ஸ் வந்து உருவாக்கிக்குவோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்த்துக்கு கார்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சாப்ளிங் கொடுப்பாங்க, எங்கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுப்பேன். இப்படி ஷேர் பண்ணுறதுலேயே நிறைய பிளான்ட்ஸ் வந்து உருவாயிருச்சு. லாக்டவுன் பீரியடெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சரி உருவானதுக்கு காரணமே அதுதான். சண்டே மட்டுமே வந்து நம்ம ஏரியாவில் நர்சரி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த டைமில் தான் எல்லாருமே வந்து செடிகள் வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1-5000 ரூபா பக்கமெல்லாம் செலவு பண்ணி செடிகள் வாங்கி வச்சுட்ருந்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கார்டன் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக்கெல்லாம் ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த 5000 ரூபாயை அப்படியே கட் டவுன் பண்ணி இருக்கிற பிளான்ஸை வச்சு ப்ரொபகேட் பண்ணியாச்சு.
ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல ஊருக்கு போவோம் இல்லையா, அந்த டைமில் திருப்பூரில் போய் பல்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம். பாப்பாவுக்கும் மித்துக்குட்டிக்கு தான் டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் லோ காஸ்ட்டாக கிடைக்கும். அதனால சைஸஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ ட்ரெஸ் அவுட் க்ரோ ஆகுதோ அப்போ வந்து நியூ ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் இப்போ யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே புதுசுன்னு சொல்ல முடியாது, ஒன்று ரெண்டு வந்து புதுசு எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் காலேஜ் டேஸில் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாமே என்னோடய ப்ரெக்னென்சி வெயிட் கம்மியானதுக்கப்புறம் எல்லாமே ஃபிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எல்லாமே அது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கல்யாணம் முடிச்சு நான் வந்து ஹரிஷ்மிதாவோட பெங்களூர் வந்தேன் இல்லையா. பெங்களூர் வரும்போது நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா, தள்ளி இருந்து பார்க்கும்போது பெங்களூர் லைஃப் வந்து இந்த பெங்களூர் டேஸ் மூவியில் இருக்கிற மாதிரி நம்மளோட லைஃப் போகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படியெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு பார்ட். அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து லைஃப்பில் இருக்குது. அது வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பட் ஹோம் மேக்கர் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருத்தரோட சேலரி வச்சு பெங்களூர் மூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா ரெண்டு பேருமே வந்து சம்பாரிச்சே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கும் வந்துச்சு. அம்மா அப்பா கிட்ட போய் நாம நிக்க முடியாது இல்லையா, எனக்கு வந்து காசு கொடுங்க. ஒரே பொண்ணா இருந்தாலும் நாம வந்து கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அம்மா அப்பா கிட்ட தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ ஹஸ்பண்டும் வந்து ஒரு நாள் கூட அம்மா அப்பாட்ட போய் கேளு பண்ணு அப்படின்னு சொன்னதும் இல்லை. ஸோ நானா வந்து ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திருப்பூர்ல இருந்து கொஞ்சம் இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டிஷர்ட்ஸ் அதாவது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இங்க இருக்க அபார்ட்மெண்ட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க, நான் தான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே வந்து பாப்பாவை அவங்க அப்பாட்ட விட்டுட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக போவேன். அவ்வளோ பெரிய மூட்டைகளாக இருக்கும், எல்லாத்தையும் வந்து ஏற்றி அங்கே போய் இறக்கி சேல் பண்ணி நைட்டு வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 11 o'clock ஆயிரும். அம்மா அப்பா சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு எல்லாம் சத்தம் போடுவாங்க. பட் எல்லா விஷயங்களும் அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால நம்மளால ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்தது. ஸோ திருப்தியாக வந்து பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும் போது தான் எனக்காக ஒன்று தோணுச்சு, நாமளே ஒரு பிராண்டை வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு மித் அப்பேரல்ஸ் அப்படின்ட்டு லெகின்ஸை வந்து ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 6 colors வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம். செம குவாலிட்டியான இது, பெரிய பெரிய பிராண்ட் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி அதை விட நம்மளோட பிராண்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே பார்த்து பார்த்து உருவாக்கினது தான் மித் அப்பேரல்ஸ். பட் எனக்கு செம ஃப்ளாப் அது, ஏன்னா என்னால் கொண்டு போய் மார்க்கெட் பண்ண முடியல, எனக்கு மார்க்கெட்டிங்கும் அப்போ எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துல போய் அதை சேல்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்குள்ள ஒரு வழியாக ஆயிடுச்சு, எனக்கு செம லாஸ் அதில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்மளால் போய் சேல்ஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்த விலைக்கு நம்ம கொடுத்தா போதும், இல்லைன்னா அந்த ஸ்டாக்கு வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப கஷ்டம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 years வந்து அது அப்படியே வந்து பிளாக் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வந்த விலைக்கு அப்படியே அந்த லெகின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். அநியாய விலைன்னு தான் சொல்லணும், எனக்கு வந்து அதில் செம அடி. ஸோ போட்ட காசு கூட எடுக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. வீட்டில் அரேஞ்ச் பண்ணுற பூவுக்காக அதிகமாக நான் வந்து பணம் செலவு பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஃபார்ம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும். வெளியே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ 15 rupees அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்பவே கம்மி தான், ஒரு 2 times கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குரூப்பில் வந்து டெய்லி காலையில் ஆஃபர்ஸ் போடுவாங்க, அதில் வந்து எது நமக்கு பெஸ்ட் ஆஃபரோ அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்குவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்ப்ரால நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்தது, 5 bunches வந்து 100 rupees, 50 pieces வந்து 100 rupees. கிட்டத்தட்ட 2 weeks நம்ம வீட்டை அழகுபடுத்தும், எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றி மாற்றி வச்சு அழகுபடுத்தி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸை சூஸ் பண்ணி தான் நான் வாங்குவேன். சில நேரத்தில் நமக்கு இந்த 50 pieces வந்து ஜாஸ்தி அப்படின்னு தோணுச்சுன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணிக்குவோம், ரெண்டு பேரும் வந்து 25-25 pieces எடுத்துக்குவோம். ஸோ ஆள் ஒன்றுக்கு 50 rupees போட்ட மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஒன்று ஒன்று பார்த்து தான் வந்து செலவு பண்ணுவேன் தவிர ஜஸ்ட் லைக் தட் வந்து டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுத்து வாங்குற ஆள் இல்லை.
ரெண்டு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பூ அவ்வளோ காஞ்சும் இருக்காது. ஸோ அந்த காம்பை மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அந்த பூவை மட்டும் எடுத்து தனியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு உருளியை டெக்கரேட் பண்ணுறக்கு உதவும். ஸோ 100 ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா 3 வாரத்துக்கு எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு மனசு நிறைய ஹாப்பினஸ்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் விடுங்க, நீங்கள் வாங்குகிற செராமிக் கப்பு, குக்வேர் இதெல்லாம் வந்து காஸ்ட்லி தானே, அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து காஸ்ட்லி தான். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் மார்க்கெட்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் வெளியே ஏரியாலையெல்லாம் வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அங்கெல்லாம் போனால் எனக்கு கண்ணுக்கு படுறது மோஸ்ட்லி இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி வாங்குவேன். சூஸ் பண்ணுறதுல தான் நமக்கு வந்து இருக்குது, எது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலே அது நமக்கு கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்குற மாதிரி தோணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினதான், ப்ரைஸுக்கும் ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். 99 ருபீஸ் இதெல்லாமே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ், இந்த மாதிரி தான். சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் 19 ருபீஸ் நல்லா இருக்கும். பட் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். குக்வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் தோணும். பட் அது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தடவை வாங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10-15 வருஷத்துக்கு அது சூப்பராக யூஸ் பண்ணலாம், நாம் வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா. ஸோ ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸும் வந்து செம ஃப்ளாப் ஆயிடுச்சு. மித்துக்குட்டி பிறந்ததுக்கப்புறம் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து எடுத்து படித்தேன். நான் படித்த நேரமோ என்னமோ எனக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சு, அதனால் அது பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு. கோர்ஸும் முடிக்கலை, அதுக்கான ஃபீஸும் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகலை. ஸோ அதுலேயுமே வந்து எனக்கு பெரிய லாஸ் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் அவர் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நாம் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசுவோம், பண்ணுவோம், நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லோரும் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு கதவை சாத்தணும் அப்படின்னா சாயங்காலம் அவங்க வரும்போது தான் வீட்டுக்கு கதவை திறப்போம். அந்தளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிக நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்களோட வேலையை நமக்கு எடுக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மைண்ட் டைவெர்ட் ஆகிறதுக்காக பாட்டு கேட்பேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து வீட்டில் செய்ய ஆரம்பித்தேன். கார்டனிங்கில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் க்ராக்கரிஸ் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஹோம் டெக்ரேஷனில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அப்படியெல்லாம் வந்து பண்ணி தான் வீட்டை வந்து இந்தளவுக்கு அழகுபடுத்தி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஹோம் மேக்கராக என்னால் முடிஞ்சளவுக்கு வீட்டை எவ்வளோ வந்து ப்ளசண்ட்டாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போகணும், ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு என் மனசில் தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் என்னோட லைஃப் கொஞ்சம் ஸ்மூத், கொஞ்சம் ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. எல்லாத்துலேயும் நாம் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டங்கள் தெரிவிக்கணுமோ அந்தளவுக்கு வந்து சொல்லி கொடுத்தா வளர்த்திட்ருக்கேன். இப்போ பாப்பாவே வந்து ஏதாச்சும் கடைக்குள்ளே போகிறா அப்படின்னா நான் வந்து ஷாப்பிங் பண்ணுறக்கு முன்னாடி சொல்லிடுவேன், 500 ரூபா அப்படின்னா அந்த 500 ரூபாய்க்குள்ளே தான் வந்து நீ ஷாப்பிங் பண்ணணும், உன்னோட ட்ரெஸ் இவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லிடுவேன். அவ்வளோ அதுக்குள்ளேயே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவான். இப்போ வரைக்கும் அப்படி தான், அதுக்கு மேலே ஒரு துளி வந்து நான் செலவு பண்ண விட மாட்டேன். மித்துக்குட்டிக்கு வந்து இப்போ புரியாது, பட் இப்போ வாங்கும் போது நான் சொல்லுவேன் இது காஸ்ட்லி காஸ்ட்லி அப்படின்னு சொன்னா அவனே கேட்பான் வேற எதுமா எடுக்கிறது அப்படிமா, நான் வந்து குட்டியா ஏதாச்சும் ஒரு டாய் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சின்னதா சூஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் சொல்லிதான் நான் வந்து வளர்த்திட்டு இருக்கேன். அவங்க வந்து கேட்ட உடனே எல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் இல்லை.
அதே மாதிரி தான் ஹஸ்பண்டும். அவர் வந்து அந்த ஒர்க் பண்ணுற டைமில் சாப்பாட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டார் இல்லையா, இப்போ வரைக்கும் அவரோட பிளேட்டில் ஒரு பருப்பு சாப்பாடு கூட மிச்சம் வைக்க மாட்டார். எவ்வளோ போடுறோமோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிப்பார். அதே மாதிரி தான் எங்கிட்டையும் சொல்லுவார், பாப்பா மெத்துக்குட்டி எல்லாத்துக்கிட்டையுமே வெறும் கருவேப்பில் கூட அதில் வைக்கிறதுக்கு விட மாட்டார், பச்சை மிளகா மட்டும்தான் அந்த பிளேட்டில் இருக்கணும் அப்படிம்பாரு. ஸோ எக்காரணத்து கொண்டு சாப்பாட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் விட மாட்டார். குழந்தைகளுக்கும் அது சொல்லி தான் வளர்த்திட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமில்லை, எப்படி நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம ஊரில் வாழ்ந்தாலும் இதே வாழ்க்கை தான், இங்கே வாழ்ந்தாலும் இதே வாழ்க்கை தான். பெங்களூரில் இருக்கங்காட்டி நான் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கேன், அதிகமாக வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஒவ்வொன்றையும் வந்து நாங்களும் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து அந்த 20 மினிட்ஸ் காட்டுற வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கோம், பட் பிஹைண்ட் த சீன்ஸ் இவ்வளோ ஆனால் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து விலாக் போட்டேன். யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து லாஸ்ட் வீக் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, என்னென்னா ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அங்கே போய் சாப்பிட்றீங்க, இங்கே ஷாப்பிங் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னால் இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அப்படி வந்து ஒரு பெரிய கடைக்கு கூட போகல, ஏதோ ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து அன்னைக்கு சாப்பிட்டு நான் போட்டிருந்தேன், மற்றபடி எதுவுமே இல்லை. இதை விட விலாக் வந்து என்னென்னமோ போடுறாங்க, அதை பார்த்தெல்லாம் வந்து எனக்கு அப்படி கமெண்ட்ஸ் போட்டிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் சாப்பிட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸுக்கு அப்படி ஒரு கமெண்ட் போட்டது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஸோ இந்த விலாகில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், நான் நிறையா விஷயங்கள் இன்னும் வந்து ஷேர் பண்ணலை, அது வந்து ஷேர் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் இந்த விலாகில் சொல்லலை. பட் இதுலேயே வந்து ஓரளவுக்கு எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு வந்து நாங்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் வந்து பெங்களூர் சென்னையில் இருக்கோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வந்து யாரும் வந்து தப்பான கணக்கு போட வேண்டாம். நம்ம வசதியாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டுறோம் அப்படின்னா எங்களுக்கும் வந்து இஎம்ஐ இருக்குது, மாதம் வந்து ஃபீஸ் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அது வந்து நம்ம ஊரை காட்டிலும் இங்க வந்து பல மடங்கு ஜாஸ்தி அப்படிங்கறத இந்த விலாக்ல நான் சொல்றேன். ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ரௌத்திரன், அவந்திகா, ஷரண்ணா, அபிராமி, காமாட்சி, ஜான்சன் ராஜ், ஆர்த்தி ஸ்ரீ, விஜி, ரேணுகா தேவி, காவ்யா தர்ஷினி, லக்ஷன், சரத்குமார், தக்ஷன், சானா, ஃபாத்திமா, ஜான், ஜுஹித், விநாயக், அன்புடன் சாரு தமிழ், சங்கர் கவி, சுவாதி, அசோக், மேக்னா, நிதிஷ், உதயர், அம்மா, கீர்த்தி, சன், தர்ஷிகா, ஜெனிஃபர் ஜோசப், ஷஹிரா பானு, நக்ஷத்ரா, கீர்த்தி, ரெஜிஸ், தரணி செல்வன், வினோதினி அருண், ஷஸ்திகா, உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். இன்னித்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் லைஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா, ஃப்யூச்சர் வந்து அது எப்படின்னே நமக்கு சொல்ல முடியாது. ஸோ இருக்க வரைக்கும் வந்து அது சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய ஃபேமிலியில் நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் ஒரு ரூல்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, எந்த அளவுக்கு வந்து அதை அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு நாளும் யோசித்து அந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். டேயோட எண்டில் ஹாப்பினஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், சேட்னஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தோட விருப்பமுமே. ஒருத்தரோட லைஃபோட நம்ம லைஃபை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது, சந்தோஷமாகவும் இருக்காது. ஸோ நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதை எதிர்கொண்டு கொண்டு போகிறது தான் நமக்கு நல்லது. ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு, எமோஷ்னலாக ஏதாச்சும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுலேயும் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.